குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 1.1 முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 முடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2, இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ க்வெஸ்சனில் ஏ கிராஸ் பி வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ அண்டு பி. ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏவும் பியும் அதோட செட்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முன்னாடி இருந்த சம்ஸ்லலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஏபி செட்டு கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் ஏ கிராஸ் பி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏவோட செட்டையும் பியோட செட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பியில் எலமெண்ட்ஸ் இப்படி இருக்குதா, இது எல்லாமே ஆர்டர்டு பேர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா பேர் பேராக இருக்குதா, ஸோ இதெல்லாம் ஆர்டர்டு பேர்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எல்லாமே ஏ தான். ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எல்லாமே ஏன்னு சொல்கிறோம். ஏன்னா ஏ கிராஸ் பி தான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பின்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாமே ஏவோட செட்டு. ஏவோட எலமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாமே. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏவோட செட்டை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாமே ஏன்றதுனால ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்குங்க, 3 இருக்குது. ஸோ 3 வந்து இதோட ஏவோட செட்டுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டும் 3 தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செட்ஸில் வந்து ஒரு நம்பரை ஒரு டைம் எழுதினாலே போதும், ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வரக்கூடாது. அதனால் ஒரு தடவை மட்டும் இந்த 3-ஐ எழுதியிருக்கோம், இன்னொரு தடவை எழுத தேவையில்லை. அடுத்தது இந்த எலமெண்ட்டில் பார்த்தோம்னா 5 இருக்குது இங்கே. ஸோ 5 எழுதிக்கிறோம். அடுத்த எலமெண்ட் பார்த்தோம்னா அதுலேயும் 5 தான் இருக்குது. ஆனால் 5 எழுத தேவையில்லை, ஏன்னா ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ இதோட டேர்ம்ஸ் முடிஞ்சதுனால இதுதான் ஏவோட செட்டு. இப்போ ஏவோட செட்டை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பியோட செட்டு கண்டுபிடிக்கணும். பியோட செட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, செகண்டாக என்ன இருக்குது, செகண்ட் எலமெண்ட் தான் பி இருக்குது. அதனால் செகண்டில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருதோ அதில் தான் பியோட செட்டு. ஸோ எப்படி பியோட செட்டு எழுதணும் அப்படின்னா, செகண்டாக இங்கே என்ன எலமெண்ட் இருக்குது, 2 இருக்குது. 2 வந்து பியோட செட்டு, 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 வந்து பியோட செட்டுன்றதுனால 4 எழுதியாச்சு, செகண்டாக இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே 2 பியோட செட்டாக இருக்குது. ஆனால் பியோட செட்டில் 2 எழுதக்கூடாது, ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே டேர்மும் எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும். ஏற்கனவே எழுதுனதுனால இதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா 4 இருக்குது. 4 எழுதக்கூடாது, ஏன்னா ஒரு டைம் வந்துருச்சு, ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வரக்கூடாதுனால இதை எழுத தேவையில்லை. ஸோ இதோட பியோட செட்டும் முடிஞ்சிச்சு. ஏவோட செட்டும் கண்டுபிடிச்சாச்சு, பியோட செட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் 1.2 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.3, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அதுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, 1 <x> 4. பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, 0 <x> 2. சி இஸ் ஈக்குவல் டு x belongs to n, x less than 3, then verify that அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட செட்டு கொடுக்கல, செட்டுக்கு பதிலாக அவங்களா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா, செட்டை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி சம் பார்த்துருக்கோம், அதனால் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, செட்டை கண்டுபிடிக்க போகிறோம் இனிமேல் தான். ஸோ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, x belongs to nன்னு கொடுத்துருக்காங்க. belongs to-னா x வந்து nக்குள்ளே இருக்குதுன்னு அதோட மீனிங். பிலாங்ஸ் டுங்கிறதுனால எக்ஸ் எண்ணுக்குள்ளே இருக்குதுன்றதுனால. இப்போ என்னன்னா என்ன, என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே கவுண்டிங் நம்பர்ஸ் தான். கவுண்டிங் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 1 ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸோட லிமிட் கொடுத்துருக்காங்க, 1 to 4 வரைக்கும் அப்படின்னு எக்ஸோட லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் 1-ம் 4-ம் வருமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். 1-ல் 4 வரைக்கும் லிமிட் இருக்குது. 1-ம் 4-ம் வருமாங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே கோடு இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே கோடு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த இடத்துல 1 வராது. 1 வராது அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் 1 வரலைன்னா எதுலேருந்து வரும், 2 வரும். ஸோ 2, 3 இப்போ 4 வருதா என்னன்னு பார்க்கணும். ஸோ 4 கீழே என்ன இல்லை, இங்கே கோடு இல்லை. கோடு இல்லைன்னா நம்ம அந்த 4 எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ ஏவோட செட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3. எப்படி கண்டுபிடிச்சோன்னா, எக்ஸ் வந்து எண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும், எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்க்கணும். கோடு இல்லாததுனால 1-ம் 4-ம் எடுத்துக்கல, அதுக்கு நடுவில் உள்ள டேர்ம்ஸ் தான் 2, 3 எழுதியிருக்கோம். இப்போ ஏவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பியோட செட்டு கண்டுபிடிக்கணும்.
பியோட செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஸோ எக்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, டபிள்யூக்குள்ளே இருக்குது. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதுலேருந்து எண்ட் ஆகுதுன்னா ஜீரோலேருந்து டூ வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோவும் டூவும் வருமானு பார்க்கணும். வருமானு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல லைன் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு இங்கே ஜீரோ கொடுத்துருக்காங்க, இங்கே லைன் இருக்குதானே, இருக்குது. லைன் இருக்கிறதுனால ஜீரோவையும் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஒன் வரும். ஸோ ஒன்று எழுதியாச்சு. அடுத்தது டூ வருமா வராதான்னு பார்க்கணும். டூ வருமானு வராதான்னு பார்த்தா இந்த இடத்துல கோடி இல்லை. கோடி இல்லைன்னா நம்ம எழுத தேவையில்லை. கோடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதணும், இல்லாததுனால அதை நம்ம எழுதலை. பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன். இப்போது பியோட செட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி கொடுத்துருக்காங்க. சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் வந்து என்னுக்குள்ளே இருக்குது. என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸோட லிமிட் பார்த்தோம்னா எக்ஸ் லெஸ் தென் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிகிற லிமிட் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கொடுக்கல. இதிலலாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் ஆகுறது கொடுக்காததுனால நேச்சுரல் நம்பர்ஸ் நார்மலாக எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளாகவே எடுத்துக்கணும். ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன் கமா டூ கமா. இப்போ த்ரீ வருதா வரலையான்னு பார்க்கணும். இந்த இடத்துல லைன் இருந்துச்சுன்னா த்ரீயை எழுதணும். இப்போ லைன் இல்லை, லைன் இல்லாததுனால நம்ம இங்கே த்ரீ எழுதவே தேவையில்லை. இப்போது ஏவோட செட்டு கண்டுபிடிச்சாச்சு, பியோட செட்டு கண்டுபிடிச்சாச்சு, சியோட செட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செட்டெல்லாம் கண்டுபிடிச்சதுனால இப்போ சம்முக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை எல்ஹெச்எஸ்னு சொல்லுவோம், இதை ஆர்ஹெச்எஸ்னு சொல்லுவோம். எப்போதும் என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம், அடுத்தது ஆர்ஹெச்எஸ்ஸையும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு செக் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. எப்போதுமே நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டோட்டலாக கண்டுபிடிப்போம். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பி யூனியன் சி. முதல்ல பி யூனியன் சியை கண்டுபிடிச்சிடணும். பி கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பியோட செட்டு எடுத்து எழுத போகிறோம். பியோட செட்டு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன். ஜீரோ கமா ஒன் பியோட செட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு யூனியன் அவங்களே கொடுத்துருக்கிறதுனால யூனியன் நீங்கள் எழுதிடுறோம். அடுத்தது சி கேட்டிருக்காங்க. சியோட செட் என்ன இருக்குது, ஒன் கமா டூ. சியோட செட் எடுத்து எழுதுறோம். பி யூனியன் சின்னு இருக்குது, பியோட செட்டு எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து யூனியன் இருக்கிறதுனால யூனியன் எழுதணும். அடுத்தது சி இருக்கிறதுனால சியோட செட்டை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ எடுத்து தான் எழுதியிருக்கோம், இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு யூனியன்னாலே என்னென்னா சேர்த்து எழுதுறது. இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரே செட்டாக எழுத போகிறோம். இங்கே ஜீரோ இருக்குது, ஸோ ஜீரோ எழுதிக்கிறோம். ஒன்று கொடுத்துருக்கனால ஒன் எழுதிக்கிறோம். பியோட செட்டை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து சியோட செட்டை பார்க்குறோம். சியோட செட்டில் ஒன் இருக்குது, ஆனால் ஏற்கனவே இங்கே ஒன் எழுதிட்டதுனால ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வரக்கூடாது. அதனால் நம்ம இங்கே ஒன்று எழுதலை. இப்போது ஒன்று ஏற்கனவே இருக்கிறதுனால இதை வேணாம். அடுத்தது டூ இருக்குது, ஸோ டூவை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போது பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சதுனால இப்போ டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டலாக எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்குது. ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏவோட செட் எடுத்து எழுதணும். ஏவோட செட் என்ன இருக்குது, டூ கமா த்ரீ. டூ கமா த்ரீ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது பி யூனியன் சி. இப்போ தான் பி யூனியன் சி கண்டுபிடிச்சோம். பி யூனியன் சி ஜீரோ கமா ஒன் கமா டூ. ஜீரோ கமா ஒன் கமா டூ. இப்போ தான் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து எலமெண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். இதையும் இதையும் கிராஸ் பண்ணி எழுதுவோமா? ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும், ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்டு, ஃபஸ்ட் எலமெண்ட் கூட தேர்டு, அந்த மாதிரி தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ டூ கமா ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்டு. டூ கமா ஒன். ஃபஸ்ட் எலமெண்ட் கூட தேர்டு. டூ கமா டூ. ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் த்ரீ கமா ஜீரோ. செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் த்ரீ கமா ஒன். அடுத்து செகண்ட் எலமெண்ட் கூட அந்த தேர்ட் எலமெண்ட் த்ரீ கமா டூ. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா டூ எலமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு, டூ எலமெண்ட்ஸையும் தனித்தனியாக எழுதியாச்சு. இதோட முடிஞ்சிருச்சு.
இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்ஹெச்எஸ் மட்டும் கண்டுபிடிச்சதுனால அதை ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சினா, இப்போ இங்கே டூ ப்ராக்கெட்ஸ் இருக்குது. எப்போதுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டோட்டலாக வருவோம். ரெண்டு ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டோட்டலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இருக்கிறதுனால ஏ தானே ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஏவோட செட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். ஏவோட செட் எங்கே இருக்குது, 2,3 இருக்குது. ஏவோட செட்டை எழுதிடுறோம், 2,3. நெக்ஸ்ட்டு கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க, பியோட செட் என்னவோ அதை எடுத்து எழுதணும். பியோட செட் என்ன கொடுத்துருக்காங்க, 0,1. ஏவோட செட் எழுதியாச்சு, கிராஸ் கொடுத்ததுனால கிராஸ் எழுதியாச்சு, பி இருக்கிறதுனால பியோட செட் எடுத்து எழுதியாச்சு. இப்போது எலமெண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட், 2,0. ஃபஸ்ட்டு கூட செகண்ட் எலமெண்ட், 2,1. ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து செகண்ட் எலமெண்ட், செகண்டு கூட ஃபஸ்ட்டு, 3,0. செகண்டு கூட செகண்டு, 3,1. இப்போது ஏ கிராஸ் பி வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ப்ராக்கெட் முடிச்சிட்டோம், அடுத்து இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது ஏ கிராஸின்னு, அதையும் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஏவோட செட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஏவோட செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2,3. ஏவோட செட்டு 2,3. ஏவோட செட்டை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் எடுத்து எழுதுறோம். நெக்ஸ்ட்டு சி கொடுத்துருக்காங்க, சியோட செட் எடுத்து அப்படியே எழுதணும். சி இஸ் ஈக்குவல் டு 1,2. இப்போது ஏ கிராஸியை எடுத்து எழுதியாச்சு, இப்போ தான் எலமெண்ட் எலமெண்ட்டாக எழுத போகிறோம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட், ஸோ 2,1. ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எலமெண்ட், 2,2. செகண்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட், 3,1. செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எலமெண்ட், 3,2. இப்போ ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு ப்ராக்கெட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை சேர்த்து இப்போ கண்டுபிடிக்கணும். A cross B யூனியன் A cross C. A cross B ஐயும் A cross C ஐயும் சேர்த்து எழுதணும். யூனியன்னாலே சேர்த்து எழுதுறது தான். ரெண்டுத்துலேயும் இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே எழுத போகிறோம். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா ஒரு டைம் தான் எழுதணும். A cross Bல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எழுதிடலாம். A cross Bல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, 2,0, 2,1, 3,0, 3,1. இப்போது ஏ கிராஸ் பியில் உள்ள செட் எல்லாத்தையுமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் உள்ள செட் எல்லாத்தையுமே எழுதணும். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்து எழுதக்கூடாது. ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது, 2,1. 2,1 இங்கே ரிப்பீட்டாக இருக்காதுன்னு பார்க்கணும். ஸோ 2,1 ஏற்கனவே இருக்குது, அதனால் நம்ம அதை மறுபடியும் எழுத தேவையில்லை. ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 2,2 இருக்குது, 2,2 இங்கே இல்லை. ஸோ 2,2 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3,1, 3,1 இங்கே இருக்குதான்னு பார்த்தா ஆல்ரெடி இருக்குது, அதனால் நம்ம அதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 3,2 இங்கே இல்லை, அதனால் 3,2 எழுதிக்கிறோம். இதுக்கு மேலே இங்கே டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஆர்ஹெச்எஸ் முடிச்சாச்சு, அதனால் இதை செகண்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டுத்துலேயும் ஒரே டேர்ம்ஸ் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ செக் பண்ணிடலாம். அதை 2,0 இங்கேயும் 2,0 இருக்குது, 2,1 இங்கேயும் 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,0 ஸோ 3,0 இருக்குது, 3,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,2 இருக்குது. ஸோ இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது, ஆனால் பிளேஸ் மாறி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்குமோ இருக்காதோன்னு டவுட் வரும். ஸோ அதுக்காக நம்ம இதை கவுண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலாக இதில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது.
இதில் 1, 2, 3, 4, 5, 6 இதுலேயும் 6 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே இப்போ எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 = 2 எழுதிடலாம். இப்போ LHS-ம் கண்டுபிடிச்சாச்சு, RHS-ம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க, தென் வெரிஃபை தட் இருந்தால் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதிடலாம், ஹென்ஸ் வெரிஃபைடு. ரெண்டுத்துலேயும் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக சேமாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதியாச்சு. இதோட 1.3 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏபிசியோட செட்டு நமக்கு வேணும். இது எக்ஸாம்பிள் 1.3 கண்டினியூவேஷன்றதுனால ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட செட்டு, பியோட செட்டு, சியோட செட்டெலாம் கண்டுபிடிச்சாச்சு க்வெஷ்சன்லேருந்து. ஸோ அந்த க்வெஷ்சனுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. இதை LHS-னு சொல்லுவோம், இதை RHS-னு சொல்லுவோம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க, LHS ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சீன் டோட்டலாக கொடுத்ததுனால எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஒரு சம்மில் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டோட்டலாக அந்த சம்மை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்களால ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சீன் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு பியோட செட் எடுத்து எழுத போகிறோம். பியோட செட்டை என்ன அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி இஸ் ஈக்குவல் டு 0, 1. இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சியோட செட் எடுத்து எழுதணும். சி இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சிக்கு பதிலாக 1, 2 அதோட செட்டை எழுதியாச்சு. பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன வேல்யூஸ் வருதோ ரெண்டுத்துலேயுமே அது இருக்கணும். அந்த எலமெண்ட் ரெண்டுத்துலேயுமே இருந்தால் தான் அதை எடுத்து எழுதணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை. ஸோ 0 நம்ம எழுதக்கூடாது. இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ரெண்டுத்துலேயுமே 1 இருக்கிறதுனால 1 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இல்லை. அதனால் நம்ம 2 எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அந்த எலமெண்ட் வந்திருக்கணும், அப்போ தான் அதை எழுதணும். 1 மட்டும்தான் ரெண்டு செட்லேயுமே வந்திருக்கிறதுனால 1 மட்டும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ப்ராக்கெட்டை முடிச்சிட்டதுனால இப்போ டோட்டலாக LHS பண்ண போகிறோம். LHS என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துறதுனால ஏவோட செட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணுமா. ஏவோட செட் என்ன இருக்குது, 2, 3. ஏவோட செட் 2, 3. நெக்ஸ்ட்டு கிராஸ் கொடுத்துருக்கிறதுனால கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்து இங்கே எழுதிடும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியோட செட் எடுத்து எழுதியாச்சு, ஏவோட செட் எழுதியாச்சு, கிராஸுக்கு பதிலாக கிராஸ் எழுதியாச்சு, பி இன்டர்செக்ஷன் சிக்கு பி இன்டர்செக்ஷன் சியோட செட் எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் தான் இதை கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னாலே ஃபஸ்ட் எலமெண்ட் கூட அங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ 2, 1. அடுத்ததுலாம் ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்ட் பண்ணுவோம். இங்கே செகண்ட் எலமெண்ட் இல்லை, அதனால் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அது நிறுத்திக்கலாம். இங்கே இருக்கிற செகண்ட் எலமெண்ட் கூட இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை எழுதணும். செகண்ட் எலமெண்ட் 3, அங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 3, 1. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ LHS கண்டுபிடிச்சதுனால அதை என்னென்னு எழுதிக்கிறோம், 1 எழுதிக்கிறோம். இப்போ LHS முடித்தாச்சு. அடுத்தது RHS பார்க்கணும். RHS அதுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் இந்த சம் வெரிஃபைன்னு எழுதணும். ஸோ RHS எழுதலாம். RHS ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. A cross B intersection A cross C. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே என்ன பண்ணியிருக்கோன்னா A cross B, A cross Cலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் அதே எடுத்து எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், புதுசாக கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A cross B தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் டோட்டலாக பண்ணணும். ஸோ A cross B கண்டுபிடிக்கணும். ஏவோட செட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணுமா. ஏவோட செட் 2, 3. ஏவோட செட்டை எடுத்து எழுதுகிறோம், 2, 3. கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பி இருக்கிறதுனால பியோட செட்டு எடுத்து எழுத போகிறோம். பியோட செட் என்ன கொடுத்துருக்காங்க, 0, 1. ஏவோட செட்டு எழுதியாச்சு, கிராஸ் எழுதியாச்சு, பியோட செட்டு எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது எலமெண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட்.
ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 2, 0 ஃபஸ்ட் எலமெண்ட் கூட, செகண்ட் எலமெண்ட் 2, 1 ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் கூட இந்த ஃபஸ்ட் எழுதணும், 3, 0 செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எழுதணும், 3, 1 இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ப்ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இருக்குது, ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட செட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஏவோட செட் இங்கே என்ன இருக்குது, 2, 3 ஏவோட செட் 2, 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் போட்டுக்கிறோம். சி கொடுத்துருக்கிறதுனால சியோட செட் எடுத்து எழுதணும். சியோட செட் என்ன இருக்குது, 1, 2 ஏவோட செட் எடுத்து எழுதியாச்சு, கிராஸுக்கு பதிலாக கிராஸ் எழுதியாச்சு, சி கொடுத்துருக்கனால சியோட செட் எழுதியாச்சு. இப்போ எலமெண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட், ஸோ 2, 1 ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எலமெண்ட், 2, 2 ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் கூட இந்த ஃபஸ்ட் எழுதணும், 3, 1 செகண்ட் எலமெண்ட் கூட இந்த செகண்ட் எழுதணும், 3, 2 அவ்வளோதான், ரெண்டு எலமெண்ட் தான் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு ப்ராக்கெட்டும் கண்டுபிடிச்சதுனால இப்போ டோட்டலாக ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டலாக ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி இங்கே கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா, ரெண்டுத்துலையுமே காமனாக அந்த எலமெண்ட்ஸ் வந்திருக்கணும், ரெண்டுத்துலையுமே அந்த எலமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி இந்த எலமெண்ட்டையும் இதோடதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 2, 0 இருக்குது, இங்கே 2, 0 இருக்குதான்னு செக் பண்ணால் 2, 0 இல்லை, ரெண்டுத்துலையுமே அந்த எலமெண்ட் இருந்தால் தான் எடுத்து எழுதணும். 2, 0 இல்லாததுனால அதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே 2, 1 இருக்குது, 2, 1 இருக்குதான் நீங்கள் செக் பண்ணால் 2, 1 இருக்குது, ஸோ 2, 1 எழுதிக்கிறோம். அடுத்தது 3, 0 இருக்குது, 3, 0 இங்கே இருக்குதான்னு பார்த்தா 3, 0 இல்லை, ஸோ 3, 0 நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இன்டர்செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கணும், இல்லாதனால அதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 3, 1 இருக்குது, இங்கே 3, 1 இருக்குதான்னு பார்த்தா 3, 1 இருக்குது, அதனால் 3, 1 எடுத்து எழுதிடுறோம். அடுத்து அவ்வளோதான், இதோட இந்த எலமெண்ட்ஸே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. என்ன வந்திருக்குன்னா 2, 1, 3, 1 ஆர்ஹெச்எஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், செகண்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, செகண்டும் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்ணணும். எல்ஹெச்எஸ் பார்த்தோம்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2, 1 இருக்குது, இங்கேயும் 2, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 1 இருக்குது, இங்கேயும் 3, 1 இருக்குது, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக வருது, 1 = 2 ரெண்டு ஈக்குவலாக வர்றதுனால 1 and 2 ஈக்குவல்னு எழுதியாச்சு. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவலாக வந்ததுனால ஹென்ஸ் வெரிஃபைடு, ரெண்டு ஈக்குவலாக வந்ததுனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 1.3 செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸில் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பார்த்தோம். கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டில் 1.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து அதோட கண்டினியூஷனாக என்ன வருதுன்னா ரிலேஷன் தான் வருது. ஸோ ரிலேஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டைலரிங் ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் கொடுத்து தானே நம்ம தைக்க சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் ஒரு டைலரிங் ஷாப்புக்கு போயிட்டு 1 மீட்டர் நான் கிளாத் எடுத்து கொடுத்து அதில் கர்சீஃப் தைக்க சொல்கிறேன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். 1 மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு கர்சீஃப் வந்து நான் தைக்க சொல்கிறேன். அடுத்தது ஒரு 2 மீட்டருக்கு ஒரு கிளாத் எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு பேண்ட் தைக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மீட்டருக்கு கிளாத் எடுத்து அதில் நான் ஒரு சல்வார் தைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் அந்த டைலரிங் ஷாப்பில் தைக்க கொடுக்குறேன். ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணும்போது இப்போ இந்த 1 மீட்டர் தான் என்னவா மாற்றுறாங்க, கர்சீஃபாக மாற்றுறாங்க. 2 மீட்டரை தான் பேண்ட்டாக மாற்றுறாங்க. 3 மீட்டரை தான்
சல்வாராக அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ரிலேஷன்னா என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேரியபிள்ஸ்க்கோ ரெண்டு நம்பர்ஸ்க்கோ உள்ள கனெக்டிவிட்டியை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்லுவோம். அதை தான் வந்து ரிலேஷனை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரிலேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்க்கு கீழே தான் வரணும். சும்மா சாதாரணமாக இதுலேருந்து இது ரிலேஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து செட்டு, ஏதாச்சும் இதை ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு வேரியபிள்ஸுக்கோ ரெண்டு நம்பர்ஸ்க்கோ இருக்கிற கனெக்டிவிட்டியை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். அது வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்க்கு கீழே தான் கண்டிப்பாக வரணும். இப்போ நான் டெய்லரிங் ஷாப்புக்கு போனதுனால இது என்ன ப்ராசஸ்க்கு கீழே வரும், ஸ்டிச்சிங்கிற ப்ராசஸ்க்கு கீழே வரும். ஸோ ரிலேஷன்னாலே என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸோ ரெண்டு வேரியபிள்ஸோட கனெக்டிவிட்டி தான். ஆனால் அந்த கனெக்டிவிட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராசஸை பேஸ் பண்ணி வந்திருக்கணும். ஒரே ப்ராசஸாக பேஸ் பண்ணி இப்போ உங்கள் வருதா, 1 மீட்டரை வந்து நான் ஸ்டிச்சிங்கிற ப்ராசஸ் பண்ணி தான் இங்கே கர்சிஃபாக மாறுது. இதுதான் அதோட ரிலேஷன்னு சொல்கிறோம். 2 மீட்டர் வந்து பேண்ட்டாக மாறுது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ்க்கு கீழே தான் வருது. இப்போ இதை செட்டு ஏ, இதை செட்டு பி நானாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ எப்படி ரிலேஷனில் எழுதலாம், இப்போ ரிலேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 மீட்டர் கர்சிஃபாக மாறுதா, ஸோ 1 மீட்டர் கமா கர்சிஃப், இது ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2 மீட்டர் பேண்ட்னு இருக்கா, ஸோ 2 மீட்டர் கமா பேண்ட், இது ஒரு ரிலேஷன். அடுத்து 3 மீட்டர் இங்கே சல்வார் இருக்கிறதுனால 3 மீட்டர் கமா சல்வார், இது ஒரு ரிலேஷன். ஸோ இது தான் ரிலேஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரிலேஷனுக்கு ஏதோ ஒரு வேரியபிள்ஸ், இங்கே ஏதோ வேரியபிள்ஸோ நம்பர்ஸோ, இங்கேயும் ஏதோ வேரியபிள்ஸோ நம்பர்ஸோ இருக்குது. ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் நம்பர்ஸ்க்கும் உள்ள கனெக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், ரிலேஷன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கனெக்டிவிட்டி எப்படி வரணும், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இது நார்மலாகவே இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்புட்டுன்னு சொல்லுவோம், இது அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்புட் கொடுத்தா கண்டிப்பாக அதில் ஒரு அவுட்புட் கண்டிப்பாக வரும். 1 மீட்டரை நான் கொடுத்தேன்னா அது கர்சிஃபாக மாறி இங்கே வந்திருக்குது. 2 மீட்டர்னு கொடுத்துருக்கிறது பேண்ட்டாக மாறி வந்திருக்குது. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க கிளாத்து தான் வந்து இன்புட்டு, அதுக்கு கிடச்சிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு வச்சு ஒரு ப்ராசஸை பேஸாக வச்சு இது ரெண்டு வர்றது தான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். இதை இப்படி ரிலேஷனில் இப்படி தான் எழுதணும். 1 மீட்டர் கமா கர்சிஃபு, 2 மீட்டர் கமா பேண்ட், 3 மீட்டர் கமா சல்வார். ஸோ இதை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்கிறோம். இதை வேறு ஒரு இதுலேயும் சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ டெல்லி இந்தியா, அது ரெண்டையும் ஒரு ரிலேஷன் எழுதலாம். என்ன ரிலேஷன், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பேஸ் பண்ணி வரணும்ல, ரெண்டுத்துக்கும் என்ன ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கு, ரெண்டும் கேபிட்டல். ஸோ நியூ டெல்லி வந்து இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்னு அதை ரிலேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் வச்சு ஒரு ரெண்டு வேரியபிள்ஸையோ ரெண்டு நம்பர்ஸையோ ரிலேட் பண்ணுறது தான் ரிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது, டொமைனு, கோடொமைன், ரேஞ்சு அப்படின்னு நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் டொமைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரிலேஷனில் இங்கே எழுதியிருக்கோம்ல கமா கமாவா, ஸோ இந்த எலமெண்ட்டெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா, இதை ஆர்டர்டு பேருன்னு சொல்லுவோம். இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேராக இருக்குதா, ஸோ இதெல்லாம் ஆர்டர்டு பேருன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம டொமைனும் எழுதணும். டொமைன்னா என்னன்னா, இந்த ஒரு ஃபஸ்ட்டு செட் இருக்குதா, இந்த ஃபஸ்ட்டு செட்டெலாம் இப்படி நம்ம இங்கே ரிலேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரிலேட் பண்ணதில் எது எதெல்லாம் இங்கே ரிலேட் ஆயிருக்கோ அதுதான் அங்கே டொமைனில் எழுதணும். இங்கே நிறைய எந்த எவ்வளோ வேல்யூஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் எது இதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் அங்கே டொமைனில் எழுதணும். இப்போ என்னென்னலாம் இங்கே ரிலேட் ஆயிருக்கு, 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் எல்லாமே ரிலேட் ஆயிருக்குதா. ஸோ அந்த மேப்பிங்கில் எல்லாமே வந்திருக்கிறதுனால இது எல்லாமே என்ன தான், டொமைன் தான். இப்போ 1 மீட்டர் கமா, 2 மீட்டர் கமா, 3 மீட்டர் கமான்னு எழுதுறோன்னா இது எல்லாமே டொமைன். எது இதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அது மட்டும் தான் டொமைனில் வரும். ஒருவேளை இங்கே நான் ஒரு 4 மீட்டர் எடுத்து கொடுத்து எதுவுமே இங்கே நான் பண்ணலை அப்படின்னா இதை நம்ம டொமைனில் எழுதக்கூடாது. ஏன்னா மேப்பாக இருக்கிறது மட்டும் தான் அங்கே டொமைனில் எழுதணும், வேறு எதுவுமே டொமைனில் எழுதக்கூடாது. இப்போ டொமைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கோடொமைன்னு ஒரு வேர்டு வரும். கோடொமைன்னா என்னென்னா, இப்போ டொமைனுக்கு ஏவோட செட்டை பார்த்தோமா, அதே மாதிரி கோடொமைனுக்கு பியோட செட்டை பார்க்கணும். நம்ம டொமைன்கிற வேர்டு வந்ததுனாலே என்ன நினப்போம், இங்கே மேப்பாக இருக்கிறத எழுதியிருக்கோம், கோடொமைன்னா இங்கேயும் மேப்பாக இருக்கிறத எழுதணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. கோடொமைன்னா இங்கே என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். பியோட செட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறது தான் கோடொமைன். இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னா, கர்சிஃப், பேண்ட், சல்வார். இப்போ இந்த மூணையுமே எடுத்து எழுதணும். எது இதெல்லாம் மேப்பாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும்னு இல்லை, இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எழுதணும். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாரின்னு ஒரு டேர்ம் இருக்குன்னா அதையும் இங்கே கோடமைனில் எழுதணும். ஏன்னா கோடமைன்னா பியில் உள்ள, பி செட்டில் உள்ள எல்லாத்தையுமே எழுதுறது தான் கோடமைன்.
இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம அப்படியே ரிலேட் பண்ணிப்போம். டொமைனாக ஏல மேப்பாக இருக்கிறது, கோடொமைனாக பியில் மேப்பாக இருக்குதுன்னு நம்ம ரிலேட் பண்ணுவோம், அப்படி பண்ணக்கூடாது. கோடொமைனாக இதில் உள்ள எல்லா டேர்ம்ஸுமே எடுத்து எழுதிடணும், அதுதான் கோடொமைன். நெக்ஸ்ட்டு ரேஞ்சுன்னு ஒரு வேர்டு வரும். இப்போ ரேஞ்ச்னா என்ன தான், அதுதான் அந்த டொமைனோட ரிலேட் ஆகும். இப்போ இங்கே என்னென்னலாம் மேப்பாக இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சில் எடுத்து எழுதணும். ஸோ என்னென்னலாம் மேப்பாக இருக்குங்க, கர்ச்சிஃபு, பேண்ட்டு, சல்வார். ஸோ இது மட்டும்தான் இங்கே மேப்பாக இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்து எழுதுறோம். சல்வார், பேண்ட், கர்ச்சிஃப். நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இங்கே டொமைன் கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துக்குமே செட் ப்ராக்கெட் போட்டுடணும். ஸோ எல்லாத்துக்குமே செட் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ரிலேஷன்னா என்ன, ரெண்டு நம்பர்ஸோ ரெண்டு வேரியபிள்ஸோ ஏதோ ஒன்று, ரெண்டு திங்ஸோ அது கூட ரிலேட் ஆகிறது, கனெக்டிவிட்டி ஆகிறது தான். ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்க்கு கீழே கனெக்டிவிட்டி ஆகிறது தான் நம்ம ரிலேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ரிலேஷனை எப்படி எழுதினான்னா, இது எது எதுக்கெலாம் மேப்பாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் கமா கமான்னு எழுதி எழுதிக்கலாம். 1 meter கமா கர்ச்சிஃப், 2 meter கமா பேண்ட், 3 meter கமா சல்வார். ஸோ எழுதியாச்சு, இதை தான் ரிலேஷன். அந்த ரிலேஷன் வச்சு தான் இப்போ நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எழுதணும். டொமைன்னா என்னென்னா, ஏ செட்டில் மேப்பாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், அதுதான் டொமைன். கோடொமைனா பி செட்டில் உள்ள எல்லாத்தையுமே எழுதிடணும், அது மேப்பாக இருக்கலாம், மேப் ஆகாமல் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிடணும், அதுதான் கோடொமைன். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச்னா என்னென்னு பார்த்தோம். ரேஞ்ச்னா அதில் பி செட்டில் எது மேப்பாக இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோடொமைனா ஃபுல்லாக எடுத்து எழுதணும், ரேஞ்ச்னா மேப்பாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போ இதுதான் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். அதேமாதிரி இந்த கமா போட்டு எழுதுனதுலாம் என்னென்னு சொன்னோம், ஆர்டர்டு பேர், ஆர்டர்டு பேர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சை வச்சே நம்ம இந்த டொமைன், கோடொமைன் எழுதலாம். அந்த டொமைன் ரேஞ்ச் வந்து இந்த ரிலேஷன் வச்சே எழுதலாம். என்னென்ன இருக்குது இங்கே ரிலேஷன், 1 meter கமா கர்ச்சிஃப்னு இருக்கா. ஸோ உங்கள் டொமைனில் என்னென்ன வந்திருக்கு, 1 meter, 2 meter, 3 meter. ஒரு சில டைமில் வந்து இந்த செட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த மேப்பிங் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த ரிலேஷன் வச்சு மட்டும்தான் டொமைனை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரிலேஷன் வச்சு எப்படி டொமைன் கண்டுபிடிக்கலான்னா, ரிலேஷனில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே அதுதான் டொமைன். ஃபஸ்ட் எலமெண்ட்லாம் என்ன இருக்குது, இங்கே 1 meter இருக்குது, இங்கே 2 meter இருக்குது, இங்கே 3 meter இருக்குது, அதுதான் டொமைன். ஸோ டொமைனை அதை எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கோடொமைன் வந்து இந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு கொடுத்துருக்காங்களா, ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதில் செகண்டாக என்ன டேர்ம் இருக்கோ அதை ரேஞ்சு. செகண்ட் வந்து இங்கே கர்ச்சிஃப் இருக்குது, இங்கே பேண்ட் இருக்குது, இங்கே சல்வர் இருக்குது. ஸோ அதுதான் ரேஞ்ச். ஸோ டொமைனும் ரேஞ்சும் ரிலேஷனை வச்சும் கண்டுபிடிக்கலாம், செட்டு வச்சும் கண்டுபிடிக்கலாம். சில டைம் இது கொடுக்காதனால இதை வச்சே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இப்போ சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸும் முடிச்சாச்சு. இப்போ ரிலேஷன் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருக்கோம். நாளையிலேருந்து எக்ஸசைஸ் 1.2 சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.